குணங்களும் உணவும். சாத்விகம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். போஜனம் என்பது உடம்பை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, உள்ளத்தை வளர்த்து கொள்வதற்கும் உதவும்படியாக அதை பண்ணி கொள்ள வேண்டும் என்பதாலேயே சாஸ்திரங்களில் ஆகாரத்தை பற்றி அநேக நியமங்கள் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரங்களில் மிகவும் முக்கியமானவையாக ஆகாரத்தை பற்றிய விஷயங்களே வைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே சாரமான தாத்பரியம் சத்வகுணத்தை விருத்தி செய்யும்படியாக ஆகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான். கோபதாபம் இல்லாமல், காம மோகங்கள் இல்லாமல், பதட்டப்படாமல், அதற்காக ஒரே அடியாக மந்தமாகி சோம்பியும் வழியாமல் சாந்தமாகவும் பிரியமாகவும் இருந்து கொண்டே நல்ல சிந்தனா சக்தியுடனும் கிரியாசக்தியுடனும் இருப்பதுதான் சாத்வகுணம், சாத்விகம் என்பது. ஒரே பதட்டம், காம குரோதாதி உணர்ச்சி வசப்படுபவது, இவையெல்லாம் ரஜஸ், ரஜோகுணம் அல்லது இராஜசகுணம் என்பது. ஒரே சோம்பல், தாமசகுணம். இப்படி மூன்று குணங்கள் உணர்ச்சி மயமாக, ஓவர் இமோஷனலாக, தடாபுடா என்று தாறுமாறாக காரியம் பண்ணுவது ரஜஸ். அது ஒரு எக்ஸ்ட்ரீம், கோடி. ஒரே டல்லாக, எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல், புத்தி இல்லாமல், காரிய சக்தியும் இல்லாமல் இருப்பது தமஸ். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுக்கும் நடுவே சமநிலையில் பேலன்ஸ்டாக இருப்பது சத்வம். மனசின் எழுச்சி ரஜஸ், தாழ்ச்சி தமஸ், சமநிலை சத்வம். எண்ணம், காரியம் இதுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சத்வத்தையும் விட உசந்த ஒரு நிலை உண்டு. அங்கே மனஸ், எண்ணம், சரீரம், காரியம் இதுகளை ஒருத்தன் அடியோடு கடந்து விடுவான். தமஸ் மனசின் தாழ்ச்சி என்றால் இது மனசின் வீழ்ச்சி. தமசிலே தூங்குவான், இதிலே சமாதி நிலை அனுபவிப்பான். என்ன வித்தியாசம் என்றால், தூங்குகிறவனுக்கு தன்னை தெரியாது. சமாதியில் இருக்கிறவனும் வெளியில் பார்த்தால் தூங்குகிறார் போலதான் இருந்தாலும் அவனுக்கு தன்னை நன்றாக தெரியும். தான் ஒன்றுதான் இருக்கிற எல்லாமும் என்று தெரியும். இப்படி இருக்கிறவன் நாம் எல்லாம் சின்னதாக நான் நான் என்று எதையோ சொல்லிக்கொண்டு அதற்காக இத்தனை ஹிம்சையும் பட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த நானை பற்றின நினைப்போ அறிப்போ கொஞ்சம் கூட இல்லாமல் ஈஸ்வரன் கை கருவியாக லோக கல்யாணத்துக்காக ரஜோகுண காரனை விட நிறைய சிந்தித்து நிறைய காரியமும் பண்ணுவான். நாம் பட்டுக்கொண்டு அடிபட்டு கொண்டு பண்ணுவதை விட ஜாஸ்தியாகவும் சவரணையாகவும் இவன் பட்டுக்கொள்ளாமலே பண்ணிவிடுவான். சத்வ ரஜஸ் தமஸ்களை முக்குணம் என்றும், இப்போது சொன்ன மூன்றும் கடந்த நிலையை குணாதீத ஸ்திதி என்றும் சொல்லியிருக்கிறது. கீதையில் பகவானும் த்ரிகுணங்களை பற்றி விஸ்தாரமாக சொல்லி அர்ஜுனனிடம் நிஸ்திரைகுண்யோ பவ, மூன்று குணங்களும் இல்லாதவனாக அவற்றுக்கும் மேலே போ என்கிறார். 2.45 குணத்ரய விபாக யோகம் என்றே கீதையில் ஒரு அத்தியாயம். அதிலே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஒவ்வொன்றின் நேச்சரும் என்ன என்று சொல்கிறார். அப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்று வருகிற அத்தியாயத்தில் தெய்வ குணம் என்பதற்கு விளக்கமாக அவர் சொல்வதெல்லாம் சத்வமாயும் குணாதீதமாயும், அசுர குணம் என்பது ரஜோ தமோகுண இயற்கைகளாகவும் தான் இருக்கிறது. இதற்கப்புறம் ஸ்ரத்தையிலும் மூன்று தினசு உண்டு என்று விஸ்தரிக்கிற ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்திலும் ஸ்ரத்தையில் மனுஷ்யர்கள் மூன்று விதமாக பிரிந்திருப்பது முக்குணங்களில் அவர்களிடம் எது தூக்கலாக இருக்கிறது என்பதை பொறுத்ததுதான் என்கிறார். அவர்கள் பண்ணும் பூஜை, யஜ்ஞம், தபஸ், தானம், தானம் எல்லாவற்றிலுமே இது சத்வம், இது ரஜஸ், இது தமஸ் என்று சொல்லி கொண்டு வரும்போது நடுவில் அவர்கள் போஜனம் பண்ணும் ஆகாரத்துக்கும் வருகிறார். இங்கே சத்வகுணத்தவரால் சத்வகுண அபிவிருத்திக்காக சாப்பிடப்படும் ஆகாரம் எப்படி இருக்கும், இதே மாதிரி ரஜோ தமோ ஆகாராதிகளின் லட்சணம் என்ன என்றெல்லாம் சொல்கிறார். பகவான் கீதையில் சொல்கிறதில் போஜனத்தின் இரண்டாவது அம்சமான அதில் சம்பந்தப்பட்ட மனுஷ்யர்களை பற்றிய பேச்சு இல்லை. போஜன வஸ்துவின் லட்சணத்தை, அது எப்படிப்பட்ட பதார்த்தமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார். சாத்விகம் என்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக த்ரிகுணங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவற்றிலே உசந்தது சத்வம்,
மனஸ் கொந்தளிக்காமல் கட்டுப்பட்டு அமைதியாகவும் அன்பாயும் இருக்கிற உசந்த நிலை. இதைவிட உசந்தது குணாதீத்த மனோதீத்த ஸ்திதி என்றாலும் அது நமக்கு எட்டா கை. நாம் முதலில் சத்வ குணிகளாக ஆகித்தான் அப்புறம் அது பழுத்து குணாதீத்த நிலைக்கு போகணும். சத்வத்தை குறித்த எல்லாவற்றுக்கும் சாத்விகம் என்று பெயர். சுத்த ஆகாரம், சுத்த ஆகாரம் என்று பல தடவை சொன்னேனே, அது ஹைஜீன் படி சுகாதாரமாக பண்ணி கிளீனான கப் சாசரில் பரிமாறுவது மட்டும் இல்லை. சுத்த ஆகாரம் என்றால் சத்வ ஆகாரம் என்றே அர்த்தம். சத்வ குணத்தை தரும்படியான சாத்வீக ஆகாரமாக அது இருக்க வேண்டும்.